ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாத்துக்குமே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆகிட்டு. எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் கம்பீரமாட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம வேலைகள் அத்தனையுமே செய்யலாம். இப்போ நம்ம முதல் படியாக பார்க்கக்கூடியது கொண்டை கொல்லி வர்மம். கிரிக்கெட் மரங்கொடி இடத்துல மூன்று விரும்பு கீழே எடுத்துருக்கிறோம். இத்தனை வர்மங்களையும் இயக்கினாலே நமக்கு வந்து மன அழுத்தம் குறைஞ்சி நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது அன்றாட வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாத்துக்குமே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆகிட்டு. மன அழுத்தம், ஓவர் டென்ஷனாக இருக்குது, எனக்கு ஓவர் வேலையாக இருக்குது, அதனால் எனக்கு மன கஷ்டமாக இருக்குது, அல்லது இவங்களெல்லாம் கவனிக்க முடியலை, எனக்கு ஓவர் மன அழுத்தமாக இருக்குது. அந்த மாதிரி மன அழுத்தம் அப்படிங்கிறது இப்போ அன்றாடம் வாழ்க்கையில் டெய்லி ஒரு 10 வாட்டியாவது ஒவ்வொருத்தவங்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிடுச்சு. இந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் ஒரு சில புள்ளிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நம்ம ஒரு 2 இல்லை ஒரு 3 நிமிடம் தினசரி பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் கம்பீரமாட்டு கான்ஃபிடென்ட்டாட்டு நம்ம வேலைகள் அத்தனையுமே செய்யலாம். அதற்கான புள்ளிகள் தான் இவை. இப்போ நம்ம முதல் படியாக பார்க்கக்கூடியது கொண்டை கொல்லி வர்மம். கொண்டை கொல்லி வர்மம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கடந்த வீடியோக்களெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம காதோட பகுதி அப்படியே 2 காதுக்கும் இணையக்கூடிய ஒரு கோடு போட்டுக்கணும். அடுத்தது நம்ம நெத்திலிருந்து நடு வழியாட்டு ஒரு கோடு போட்டு அப்படியே கொண்டு வந்தோம்னா இந்த 2 கோடுகளுமே இணையக்கூடிய மையப்பகுதி, இதுதான் கொண்டை கொல்லி வர்மம். இந்த கொண்டை கொல்லி வர்மத்தில் நம்ம கைகளை வச்சு முதல்ல ஆக்டிவேட் பண்ண போகிறோம். நம்ம வலது பக்கமாட்டு ஒரு 6 முறை சுழற்றோம். ஒரு கால் மாதிரி அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அடுத்து இடது பக்கமாட்டு ஒரு 6 முறை சுழற்றோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் மாட்டு அப்படியே நம்ம திளர்ந்த கால வர்மம், நெத்தி பொட்டு வர்மம். நம்ம பொட்டு வைக்கக்கூடிய இடம் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய வர்ம புள்ளி இந்த 2 புருவமும் இணையக்கூடிய பகுதி, இதனோட மையப்பகுதி தான் நெத்தி பொட்டு வர்மம் அப்படின்னு சொல்கிறது. திளர்ந்த காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் நம்ம கையை வச்சு இதுலேயும் ஒரு 6 முறை வலது பக்கம், 6 முறை இடது பக்கம், மறுபடியும் வலது பக்கம் ஒரு 6 முறை, இடது பக்கம் ஒரு 6 முறை. அடுத்தபடியாட்டு இதிலிருந்து 1 விரல் இடைவெளி விட்டு 2 பக்கங்கள்லேயும் உள்ள புருவ வர்மம், இமை வர்மம்னு சொல்லுவாங்க, அந்த இமை வர்மத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். வலது பக்கம் ஒரு 6 முறை, இடது பக்கம் ஒரு 6 முறை, மறுபடியும் வலது பக்கம் ஒரு 6 முறை, இடது பக்கம் ஒரு 6 முறை. நம்ம இந்த 3 வர்மப்புள்ளிகளையும் இயக்குனதுக்கு அப்புறமாட்டு அடுத்தபடியாக நம்ம கையில் மணிபந்த வர்மம் அப்படிங்கிறது கை மணிக்கட்டு மடங்கக்கூடிய இடத்துலேருந்து 3 விரல்களுக்கு கீழ்பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம கையை வச்சு அழுத்தம் கொடுத்து அப்படியே வலது பக்கமாட்டு ஒரு 6 முறை சுழற்றுறோம். இடது பக்கம் ஒரு 6 முறை, மறுபடியும் வலது ஒரு 6 முறை, இடது ஒரு 6 முறை. இதே போல் 2 கைகளுக்கும் நம்ம பயன்படுத்தணும். மணிக்கட்டு மடங்கோடி இடத்துல 3 விரல்களுக்கு கீழே எடுத்துருக்குறோம். இதனோட மையப்பகுதியில் கையை வச்சு வலது பக்கமாட்டு ஒரு 6 முறை, இடது ஒரு 6, மறுபடியும் வலது ஒரு 6, இடது ஒரு 6. இது ரொம்ப வலிக்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்தெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு கால் மாத்திரை அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து இந்த வர்ம புள்ளிகளை நம்ம இயக்கினா போதும். இத்தனை வர்ம புள்ளிகளுமே போதுமானது. இதுக்கு என்ன துணை வர்மங்கள் நிறையா இருக்குது. நம்ம கால் மூட்டு வர்மம், கை மூட்டு வர்மம், அப்புறம் கை பக்கத்தில் உள்ள மணிக்கட்டு வர்மம், கால் மணிக்கட்டு வர்மம், இதெல்லாம் கூட சேர்த்தே பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்த்த இத்தனை வர்மங்களுமே போதுமானது. நம்ம கொண்டை கொல்லி வர்மம், திளர்ந்த கால வர்மம், புருவ வர்மம், அதுக்கப்புறமாட்டு மணிபந்த வர்மம், இத்தனை வர்மங்களையும் இயக்கினாலே நமக்கு வந்து மன அழுத்தம் குறைஞ்சி நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுவோம், ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இந்த வர்ம புள்ளிகளை இயக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு இருந்த இடத்துலையே ஒரு 5 நிமிடமோ இல்லை ஒரு 10 நிமிடமோ ஒரு தியானம், அதாவது கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு பாசிட்டிவாட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்துக்கிட்டு திரும்ப எழும்பி நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்றைய பொழுது சீரும் சிறப்புமாக அமையும். இதை நீங்கள் தொடர்ச்சியாட்டு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். இது போன்ற வர்ம பயிற்சிகள் மற்றும் அதையும் சார்ந்து அடிமுறை பயிற்சி, தற்காப்பு பயிற்சி, வர்ம தாக்குதல், வர்ம இலக்குமுறை பயிற்சி, இது எல்லாமே ஆன்லைன் மூலமாக பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். நேரில் இங்கே வந்தோம்,
தங்கி நின்று கற்றுக்கக்கூடிய பயிற்சிகளும் இருக்குது. நாங்கள் உங்கள் ஊர்களில் வந்து நின்று பயிற்சி கொடுக்கக்கூடிய வகுப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் பயிற்சி, இதை நீங்கள் உங்களோட நேரத்துக்கு ஏற்றது மாதிரி கற்றுக்கிறதுக்கான ஆஃப்லைன் பயிற்சியும் இருக்குது. அதையும் தாண்டி இதை ஒரு கல்வியாட்டு கொடுக்கறதுக்காக டிப்ளமோ பயிற்சியாட்டம் கொடுத்துட்ருக்குறோம். 1 இயர் டிப்ளமோ, அதிலே நீங்கள் இணைஞ்சு பயிற்சி பண்ணணுன்ட்டு விருப்பப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.